லஞ்சலாவணியம் என்பது இந்த நாட்டில் தலைவிரித்து ஆடுகின்ற ஒன்றாகும். இந்த லஞ்சத்தை ஒழிப்பதற்காக ஃபேக்ட் இண்டியா அமைப்பின் மூலம் பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் பல்வேறு துறைகளின் ஊழல்களையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதில் மீன்துறை பற்றி சில விவரங்களை வெளிப்படுத்த இருக்கின்றோம். மீன்துறை மக்களின் மீனவர்களின் நலவாழ்விற்காக 1907 ஆரம்பிக்கப்பட்டு சற்றேறக்குறைய 100 மீனவர்களின் வாழ்வு எந்த விதத்திலும் முன்னேறாமல் இருந்திருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் மீனவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து தொகைகளையும் அதிகாரிகளை பங்கு போட்டு கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மையாகும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் அந்நிய செலவணியாக மீன்துறையும் மட்டும் 13,000 அந்நிய செலவணி ஈட்டுவதால் மத்திய அரசு மீனவர்களின் வாழ்வு நலம் பெற வேண்டி கோடிக்கணக்கான ரூபாய்களை அள்ளி கொடுத்து கொண்டிருந்தாலும் மீனவர்களின் நேரடியாக சென்று செல்வது ஒரு சில பைசாக்கள் மட்டுமே. அதனால் அதிகாரிகள் வந்து 90% கொள்ளையடித்து விட்டு மீனவர்களுக்கு 10% கிள்ளி போடுகின்ற ஒரு அவல நிலை உண்டாகி கொண்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் சுனாமி ஏற்பட்ட பொழுது இந்திய அரசாங்கத்திடம் கொடுக்கப்பட்ட தொகை 3,000 அதே போன்ற தனியார் நிறுவனத்தில் கிடைக்கப்பட்ட தொகை 22,000 மொத்தம் 25,000 இந்த மீனவருக்கே முறைப்படி சென்றிருந்தால் ஒரு மீனவன் சராசரியாக 1,00,000 பலன் அடைந்திருப்பான். ஆனால் சென்ற தொகை 1,500 கூட இன்னும் செல்லவில்லை. தனியார் துறை அமைப்புகள் அடித்த கோடிகளும் துறையில் அடித்த கோடிகளும் கொஞ்ச நஞ்சமல்ல. மீனவர்கள் வாழ்வு 100 எந்தவித வளமை இல்லாமல் இருந்த நிலையில் அதிகாரிகளின் வாழ்க்கை கோடி கோடியான கொள்ளைகளில் சென்று கொண்டிருக்கிறது என்பதே உண்மையான நிகழ்ச்சியாகும். இது குறித்து சில விடயங்களை சொல்ல இருக்கின்றேன். மீன்துறையில் இருக்கின்ற ஒவ்வொரு இணை இயக்குநர்களும் துணை இயக்குநர்களும் உதவி இயக்குநர்களும் கிடைக்கின்ற எந்த தொகையும் மீனவனுக்கு தெரிவது கிடையாது. அதனால் அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற தொகையோ பெறப்படுகின்ற தொகையோ அறிய இயலாத நிலையில் இருப்பதால் அதிகாரிகள் அடித்து கொண்டு திருட்டு வவுச்சர்களை போட்டுக்கொண்டு 10,00,000 கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து நான் நேரடியாக பல அலுவலகங்களுக்கு ஆய்விற்கே சென்றிருக்கிறேன். ஆய்வுகளில் செல்லும் பொழுது விசித்திரமான பல அனுபவங்களை நான் அங்கு கண்டிருக்கின்றேன். பல அலுவலகங்கள் கோப்புகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. 10,00,000 அள்ளி கொடுத்த கோப்புகள் மறைக்கப்பட்டு காணாமல் போனதாக செய்திகளை கேட்டு நானே பெரிய அதிர்ச்சியுட்டேன். ஒரு அலுவலகத்தில் ஆய்விற்கு சென்ற பொழுது 450 காணவில்லை என்ற ஒரு தகவலை கேட்டு அதிர்ச்சியுட்டேன். மக்களுக்கு நல்வாழ்வு பணிக்காக செய்ய வேண்டிய ஒரு அரசு 450 மறைத்து அந்த மீனவனுக்கு செல்ல வேண்டிய எந்தவித தொகையும் செல்ல இயலாத நிலையில் மறைக்கிறார்கள். அதே போன்று மீனவர்களுக்கு செல்ல வேண்டிய தொகையை மீனவர் அல்லாதவர்களுக்கு கொடுத்து கொண்டுகின்ற ஒரு அவல நிலையும் காண நேர்கின்றது. மீனவர்களுக்கு 550 மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் 2005 வரை இருந்தன. சுனாமிக்கு பிறகு 52 கூட்டுறவு சங்கங்களை திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் கொடுத்து ஒரு கூட்டுறவு சங்கத்துக்கு 3,00,000 என்ற பெயரை லஞ்சம் வாங்கி கொண்டு ஒவ்வொரு அதிகாரம் கூட்டு கொள்ளையை அடித்த தொகை பல கோடிக்கணக்கான தொகைகள். ஏன் இந்த கூட்டுறவு சங்கங்கள் வழங்கப்படுகின்றன? மீனவர்களுக்கு நலநிதியாக மத்திய அரசும் மாநில அரசும் ஆண்டொன்றுக்கு தனிநபருக்கு 600 கொடுக்கின்றது. அதே போன்று மீனவர்கள் 600 8 75% செலுத்தினால் மீனவர்கள் ஆண்டு முடிவில் 1,200 கிடைக்கும். இதனால் மீனவர் அல்லாதவர்கள் இக்கூட்டுறவு சங்கத்தில் சேர்ந்து மீனவர்கள் செல்ல வேண்டிய நலத்தொகையினை அவர்களுக்கு செல்ல விடாமல் மீனவர் அல்லாதவர்கள் இதனில் நுழைந்து கோடிக்கணக்கான பணயங்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். மீனவர்கள் வாழ்வு அதே நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மீனவர்கள் என்ற பெயரை சொல்லி கொண்டிருப்பவர்கள் 10,00,000 கொள்ளையடித்து கொண்டு குபேரர்களாக மாறிக்கொண்டும் அதிகாரிகளுக்கு உறுதுணையாக இருந்து அதிகாரிகளும் பெரிய கோட்டீஸ்வரர்களாக இன்று மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இது குறித்து நான் பல விடயங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றேன், மேல்முறையிட்டேன், வழக்காடு மன்றத்திற்கு சென்றேன். இவ்வளவு சென்ற பிறகும் அரசாங்கம் அரசாதை அதிகாரிகளை கண்டுகொள்ளவில்லை என்றாலும் 4 அதிகாரிகளை தற்காலிக பணி நீக்கம் செய்கின்ற அளவுக்கு எனது செய்திகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றேன். அதன் மூலம் பல அதிகாரிகள் இப்பொழுது ஃபேக்ட் இண்டியா என்றால் அலறுகிறார்கள். எந்த செய்திகள் எப்பொழுது போய் சேரும் என்ற ஒரு நிலை தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு செய்திகள் உள்நாட்டு நீர்நிலை எடுத்தால் இதைவிட 10,00,000 ஊழல் நடந்து கொண்டே இருக்கின்றன. இது குறித்து ஒரு அலுவலகத்திற்கும் ஆய்வுக்கு சென்றேன். ஒரு நபர் ஒரு மீன்பிடிப்பு நிலையத்தில் 100 வருமானம் காட்டினார்.
திடீரென்று அங்கு ஆன்டி கரப்ஷன் சென்றது. ஆன்டி கரப்ஷன் அதிகாரிகள் அவரை நேரடியாக கைது செய்து ஆன்டி கரப்ஷன் அதிகாரிகளை விற்பனை செய்யும் பொழுது 100 ரூபாய் என்று அவர் காட்டிய அன்றைய தொகை அதிகாரிகள் சென்ற பிறகு 11,500 ரூபாய் காட்டினார்கள். 100 ரூபாய் எங்கே, 11,500 ரூபாய் எங்கே? அப்போ ஒரு நாளைக்கு ஒரு தனிநபர் ஒரே ஏரியில் கொள்ளையடித்திருக்கிறார் என்றால் அவர் ஓராண்டில் எத்தனை லட்சங்கள் அடித்திருப்பார்? 30 டன் மீன்களை பிடிப்பதாக கணக்கு காட்டினார்கள். ஆனால் ஆன்டி கரப்ஷன் சென்ற பிறகு இன்று காட்டிக் கொண்டிருப்பதோ 290 டன் மீன்கள். அப்படி என்றால் ஒரு அதிகாரி ஆண்டொன்றுக்கு 260 டன் மீன்களை ஒரே ஏரியில் கொள்ளையடித்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 1,500 நீர்நிலைகள் இருக்கிறது என்றால் ஒரு சராசரியாக கணக்கிட்டு பாருங்கள், எத்தனை கோடிகளை கொள்ளையடித்து இந்த மீனவர்கள் வாழ்வில் சிதை உண்டு அதிகாரிகள் வாழ்நிலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் என்பதை எண்ணி பாருங்கள். மீன்துறையின் அவலங்களை அறிந்த எங்களது அமைப்பான ஃபேக்ட் இந்தியா அதனுடைய அனைத்து ஊழல்களையும் வெளி பொதுமக்களுக்கு தெரிய வேண்டி பல்வேறு விதமான முகாம்களையும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளையும் நடத்தியிருக்கின்றது. ஃபேக்ட் இந்தியா மீன்துறையில் அடித்த கொள்ளைகளை அரசின் கவனத்திற்கும் ஆர்டிஐக்கு கொண்டு சென்று மேல்முறையீட்டில் பல கோப்புகள் கொண்டு சென்றிருக்கின்றோம். இன்னும் சிறிது நாட்களில் மீன்துறையின் பல அதிகாரிகள் சிறைக்கு செல்ல வேண்டியும் பலவர்கள் கம்பி எண்ண வேண்டிய நிலைக்கு நிச்சயம் தள்ளிப்படுவார்கள் என்பது உறுதி. இந்த நிகழ்ச்சியினை ஃபேக்ட் இந்தியா அமைப்பு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். ஃபேக்ட் இந்தியாவின் மூலம் மீனவர்களின் நல்வாழ்வு உயரும். மீனவ அதிகாரிகள் நிச்சயம் சிறையில் சென்று கொண்டிருக்கின்ற காலம் வெகு விரைவில் இருக்கும் என்பதை நாங்கள் தெள்ள தெளிவாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மீனவ மக்களே, இனிமேல் நீங்கள் கவலை உற வேண்டாம், எவ்வித பயமும் உற வேண்டாம். மீனவ அதிகாரிகள் எந்த தவறு செய்தாலும் எங்கள் ஃபேக்ட் இந்தியா அமைப்பிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டீர்கள். நாங்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று ஒவ்வொரு அதிகாரிகளின் தவறுகளை கண்டுபிடித்து எங்களோட ஃபேக்ட் இந்தியா அமைப்பின் மூலம் வெப்சைட்டின் மூலம் அனைத்து அதிகார ஊழல்களை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்தவித அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாமல் மனத்துணிவுடன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செலவுகளை நீங்கள் நேரடியாகவும் போராடியும் பாதாடியும் பெறுங்கள். எந்தவித அச்சம் கொள்ள வேண்டாம், எந்தவித லஞ்சமும் கொடுக்க முயற்சிக்காதீர்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செலவுகளை நீங்களே பெற முயற்சியுங்கள். எதற்காக அதிகாரிகள் அஞ்சுக்கிறீர்கள்? பணம் கோடி கோடியாக கொட்டுகிறார்கள் மத்திய அரசும் மாநில அரசும். மீனவ நல வாரியத்தில் ஆண்டொன்றுக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்கிறது. இதுவரை அதிகாரி உங்களுக்கு 1/2 கோடி கூட கொடுக்காமல் இருக்கிறது. அந்த பணத்தை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். உங்களால் முடியவில்லை என்றால் சொல்லுங்கள், நாங்கள் வருகிறோம், உங்களுக்கு பெற்று தருகிறோம். எந்தவித அச்சமும் கொள்ள வேண்டாம். நடைமுறைகளில் எந்த சாத்தியக்கூறும் தெரியவில்லை என்றால் கூட நாங்களே உங்களுக்கு சாத்தியக்கூறுகளை விளக்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையை நேரடியாக கிடைப்பதற்கு நாங்கள் வழிவகை செய்து கொள்கிறோம். ஃபேக்ட் இந்தியாவோடு நெருங்கிய தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய தொடர்புகள் நாங்கள் என்றென்றும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய விலாசத்தையும் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நேரடியாக வாருங்கள், பேசுவோம், அனுபவியுங்கள், உரிமையை பெறுங்கள், போராடுங்கள், அனைத்தையும் அறிந்து கொள்ளுங்கள். மீனவனுடைய தொகைகளை உரிமைகளை அரசிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கும் மென்மேலும் பெறுவதற்கு உங்களை ஒரு விழிப்புணர்ச்சி ஊட்டுவதற்கு எங்களுடைய ஃபேக்ட் இந்தியா அமைப்பு என்றும் காத்து கொண்டிருப்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம்.